உயிர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி உண்டு பண்ண முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகிழ்ச்சி அடைவதால் பசியாற்றுவித்தல், இனிமையாக பேசுதல், பிறரை மதித்தல், மனை விட்டு பழகுதல், மன்னித்தல், பல எந்தெந்த வகையில் மக்களுக்கு மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணுமோ, பேசுவதாலும் மகிழ்ச்சி தான், பேசுவதாலும் செய்கையாலும் பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது. அந்த பிற உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான். ஏன்னா எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் எல்லா ஜீவராசியும் இருக்கிறான். எல்லாம் உள்ள பரம்பொருள் எல்லா ஜீவராசிகளாகவும் இருக்கும். யானையாகவும் இருக்கும், எறும்பாக இருப்பதும், மானாக இருப்பதும், புலியாக சிங்கமாக இருப்பதும் எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் தான். அப்போ எல்லா உள்ள இயற்கை கடவுள் என்ன செய்கிறான்? எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் இந்த ஜீவராசிகளிடம் அன்பு காட்டுகின்ற இதயத்தில் தகுக்கிறான். அப்போ பிற உயிர்கள் மகிழ்ச்சி அடைய அடைய இவன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தருது, இவன் ஆன்மா ஆக்கம் பெறுது. அந்த ஆன்மா ஆக்கம் பெறும்போது அந்த ஆன்மாவுடைய இயல்பு சிறப்பறிவு உண்டாக்கும். சிறப்பறிவு உண்டாக்கும் போது நாம் செய்கிறது நல்லதாக கெட்டதாக உணர்த்தப்படும். அதான் சிறப்பறிவு. ஒருத்தன் சிறப்பறிவு இருக்குன்னு சொன்னால் நீ போகிறப்ப அதை சரியில்லை, மனசை சொல்லும், நீ போகிறப்ப அது சரியில்லை, ரொம்ப அருவறுப்பாக நடந்துக்கிற, கீழ்த்தரமான செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்க, மீண்டும் உனக்கு பிறைய வரும் அப்படின்னு எச்சரிக்கை செய்யும். இந்த எச்சரிக்கை எப்போ யாருக்கு செய்யும்? புண்ணியவானுக்கு தான் செய்யும், பாவியர்களுக்கு செய்யாது, தடுக்காது. புண்ணியவான்களை தடுக்கும். யார் தடுப்பான் என்றால் எல்லாம் இயற்கை கடவுளே அகமும் புறமும் இருந்து நீ போகிறப்ப அது சரியில்லைப்பா, நீ அருவறுப்பாக பேசுகிற, ரொம்ப விகாரமான கொடுமையான காமுகனாக இருக்க, இவ்வளோ கொடுமையாக இவ்வளோ கோபம் தேவையில்லை உனக்கு, ஏன்னா இவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கிற, நல்லதில்லப்பா அப்படின்னு எதை மனசு சொல்லும். அந்த மனசு வந்து தான் கடவுள், அது அறிவு, சிறப்பறிவு. அப்போ பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைவதால் இந்த ஆன்மா ஒரு சிறப்பறிவு பெறுது, ஆக்கம் பெறுது. அந்த ஆக்கமே சிறப்பறிவாக மாறுது. சிறப்பறிவு என்ன செய்யும்? நம்மை கட்டுப்படுத்தும். நீ போகிறப்ப அது சரியில்லை, இப்படி போகணும் அப்படி ஒன்று சொல்லும். அப்போ இது இந்த அறிவு எப்போ தருவார்கள்? யார் ஒருத்தர்? இப்போ ஞானிகளை வணங்குறோம், இப்போ எதுக்கு வணங்குறேன்னு கேட்டான், எனக்கு சிறப்பறிவு வேணும்னு கேட்டான். அப்போ சிறப்பறிவு என்பது என்ன? எது பாவம் எது புண்ணியம்ன்ற அறிவு தான் சிறப்பறிவு. இப்போ நம்ம பேசுகிறோம், காலையிலேருந்து பேசிட்டு வர்றோம். இப்போ ஒரு குடும்பம் சேர்க்கிறான், காலையில் எழுந்திருக்கும் போது என்ன செய்வோம்? மனைவியை பேசுவான், தாய் தந்துட்டு அன்பு காட்ட மாட்டான், வேலை செய்கிறவன்ட்டு கடுமையாக பேசுவான். அவன் என்ன காரணம்? அறியாமை. பலர் மகிழ்ச்சியை உண்டு பண்ண முடியாத ஒரு பலகீனங்கள். பிறர் மகிழ்ச்சி உண்டு பண்ண முடியாத பலகீனங்களோட இயல்பு எப்படி இருக்கும்? பலர் மன சோர்வு அடையும் போது இவன் ஆன்மாவை பாதிக்கும். ஆன்மா பாதிக்கும் போது அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாத போது பாவ புண்ணியம் தெரியாது. பாவ புண்ணியம் தெரியாத போது உடம்பை பற்றி அறிய முடியாது. உடம்பை பற்றி அறிய முடியாத போது உடம்பை பற்றி அறிய முடியாது. உள்ளுடம்பு அறிய முடியாத போது சத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்போ சத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்வோம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.